நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷம் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தகவல், அந்த தகவலோடு சேர்ந்து ஒரு அனுகிரகம் மிகுந்த ஒரு சம்பவம். பெரியவரை பற்றி நினைக்கும் பொழுது காஞ்சிபுரம் ஞாபகத்திற்கு வரும், காஞ்சி மடம் ஞாபகத்திற்கு வரும். ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு பக்கத்தில் தேனம்பாக்கம், அவர் அங்கே தான் பெரும்பாலும் தங்கியிருப்பார், அது ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த 2020 இவைகளை கடந்து இன்னும் சில இடங்கள் பெரியவரை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒன்று சேலத்தில் இருக்கிற பெரியவர் இல்லம். சேலத்தில் காந்தி ரோடு அப்படிங்கிற ஒரு முகவரியில் இந்த இல்லம் இருக்கிறது, அஸ்தம்பட்டி காந்தி ரோடு என்று சொல்வார். ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு அன்பர், இன்றைக்கு அவருக்கு 80 கடந்து விட்டது. அவரும் அவருடைய மனைவியும் அந்த இல்லத்தை ஒரு கோவிலாக நிர்வகிக்கிறார்கள். அந்த இல்லத்தை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கு அந்த இல்லத்தை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு அந்த இல்லத்தில் நடந்த ஒரு மைசில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த இல்லத்துக்கு சொந்தக்காரர் ராஜகோபால், அவர் வந்து அங்கே இடம் வாங்கி வீடை கட்டிக்கொண்டு குடிபுகுவதற்கு முன்பு குரு தரிசனம் செய்வதற்கு காஞ்சிபுரம் வருகிறார். அப்படி வரும்பொழுது கையில் அந்த சாவி கோத்தோடு வருகிறார். வந்து பெரியவர் முன்னாலே சாவி கோத்தை வைத்து விட்டு, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு பிரயாசைப்பட்டு வீடு கட்டியிருக்கிறேன், நான் அதில் குடி போய் நல்ல விதமாக வாழ்வாங்க வாழணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். அப்போது அவர் கேட்குறார், எப்படி கட்டியிருக்க, மேலும் கீழுமாக கட்டியிருக்கியா, கீழே மட்டும்தானா என்று கேட்கும்பொழுது, இல்லை கீழே மேலே பெருசாக தான் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அடுத்து பெரியவர் சொன்னது என்ன தெரியுமா, மகா பெரியவர், நீ மேலே இருந்துக்கோ நான் கீழே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது விளையாட்டுக்கு சொல்கிறார் அப்படின்னு தான் முதல்ல தோணித்து, அதற்கு பிறகு சேலத்தில் அவர்கள் குடி வந்து விட்ட நிலையில் ஒரு நாள் சொப்பனத்தில் பெரியவர் விறுவிறுவிறு என்று அந்த வீட்டுக்குள்ளே வந்து நடு ஹாலில் உட்கார்ந்து விடுகிறார். கண் விழித்து பார்த்தால் இல்லை, கனவாக இருந்தாலும் அது கனவு போல இல்லை, ஒரு நிஜமாக நடந்தது போல. இந்த சம்பவம் எல்லாம் சேர்ந்து ராஜகோபால் அவர்களுக்கு பெரியவர் இங்கே தங்கி இருக்க விரும்புகிறார், அதனால்தான் அன்னைக்கு அவர் அப்படி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி, அந்த கீழ் வீடு இருக்கிறதே அந்த வீடு மொத்த பகுதியையும் பெரியவர் கோவிலாக ஆக்கிவிட்டார். நீங்கள் அங்கே போனால் செவூர்த்தில் திரும்பின பக்கமெல்லாம் பெரியவருடைய படம் மாட்டப்பட்டிருக்கும். பல்வேறு விதம், சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிறப்ப எடுத்ததுலேருந்து அவர் அமரத்துவம் அடைந்த வரையில் அவருடைய படங்கள், விதவிதமான படங்கள் செவ்வொரு கொள்ளாமல் மாட்டப்பட்டிருக்கும். அது போக ஒரு அனுமன் விக்கிரகம், மரத்தாலான அனுமன் விக்கிரகம், பெரியவருடைய விக்கிரகம், நிறையா எல்லா விதமான, அதாவது அது வந்து ஒரு இல்லக்கோவில், ஒரு விசித்திரமான கோபுரம் இல்லையே தவிர அது மற்றபடி அது ஒரு கோவில், குரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெரியவா இல்லம் அது. அதனால் அங்கே என்ன ஒரு சௌகரியம்னு சொன்னால், அந்த இல்லத்துக்கு எல்லோரும் போய் அமைதியாக உட்கார்ந்து பெரியவர்கிட்ட பேசிட்டு வரலாம். நம்ம நினைக்கிறது அங்கே, ஏன்னா அங்கே அவர் உட்கார்க்கார், காது கொடுத்து கேட்குறார் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம், மனம் விட்டு பேசலாம். அங்கே வந்து எல்லா நாட்களிலும் ஸ்லோகம் சொல்லி, ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபாடுகள் நடக்கிறது, பிரதோஷம்லாம் பிரமாதமாக நடக்கிறது. எல்லாருக்கும் வருகின்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப, அதாவது ஒரு மிகப்பெரிய சேவையை ராஜகோபாலும் அவருடைய மனைவியும் செய்து வருகிறார்கள். இப்போ அவருடைய பிள்ளை, அவரும் அவர் வந்து பெரிய பணியில் வெளிநாட்டில் இருந்தார், அந்த பணியை எல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது அவர் இங்கே வந்து இந்த வீட்டை பார்த்து கொண்டு இந்த இதை ஒரு பெரிய கைங்கரியமாக செய்கிறார். இந்த வீட்டில் தான் நான் சொல்ல போகிற ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு அன்பர் கர்நாடகாவிலிருந்து வந்து தங்குகிறார், வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார். செய்து கொண்டு ராஜகோபால்கிட்ட பேசும்பொழுது சொல்கிறார், எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு நாங்களும் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் செய்து கொண்டோம், எந்தெந்த தோஷங்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டோம், நாங்கள் வந்து
பெரியவரை போய் காஞ்சிபுரத்தில் பார்க்கலான்னு நினைத்து போகிறதுக்குள்ளே அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார். எங்களுக்கு கொடுப்பினையே இல்லை. அப்போ தான் நாங்கள் இந்த காலத்தினால பிற்காலத்தில் இந்த இல்லத்தை பற்றி கேள்விப்பட்டோம். அதனால் இந்த இல்லத்துக்கு இந்த பக்கம் சேலம் போகிற வழி, அதனால் அப்படியே வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் சொல்ல தோன்றுகிறது. இதை நான் பெரியவர்கிட்ட சொல்கிறது போலவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்களுக்கு புத்திரபாக்கியம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியவரும் சொன்னார், இங்கே வேண்டிக்கோங்க. அவர் வந்து இது வந்து ரொம்ப ஒரு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து அவர்கிட்ட யாரும் கேட்டு அவர் இல்லைன்னு யாருக்கும் சொன்னதில்லை. உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லி ராஜகோபால் அவர்கள் வழிகாட்ட அவர்களும் அந்த இல்லத்தில் பெரியவருடைய திருவிக்கிரகம் முன்னாலே அமர்ந்து மனசுக்குள்ளே அவரோடு அப்படியே பேசிக்கொள்ளுகிறார்கள். அவர் உயிரோடு எதிரில் இருந்தால் எப்படி பேசுவோமோ அதுபோல் பேசி பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் என்று சொல்லி அப்புறம் அங்கே அவங்க வீட்டிலையே சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊருக்கு போனார்கள். 1.5 வருஷம் கழித்து கையில் குழந்தையோடு வருகிறார்கள். வந்தவர்கள் நாங்கள் யார் என்று தெரிகிறதா? எங்களை பொறுத்த மட்டும் காஞ்சி மடத்துக்கும் இந்த சேலம் இல்லத்துக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. பெரியவருடைய பிருந்தாவனத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் அவர் இங்கேயும் இருக்கிறார். இருந்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் அவர் வந்து வழிகாட்டுகிறார். பாருங்க, அன்றைக்கி நான் வந்தேன், நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள சொன்னீர்கள். பல வருடங்களாக கோவில் இல்லை, இங்கே வந்தோம், பிரார்த்தனை செய்து கொண்டோம். எங்களுக்கு இப்போ குழந்தை இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குழந்தையை அந்த சன்னதியில் விட்டு எடுத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கும் சேலம் பக்கம் போகின்றவர்கள் பெரியவர் இல்லத்து பக்கம் போகலாம். அவர்கள் செய்கின்ற சேவைக்கு நம்மளால் ஆன உதவிகளை நாம் செய்யலாம். அவர்கள் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் நமக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே வந்து விடுகிறது. இன்றைக்கி ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போடணும்னா 250 பேருக்கே வந்து விடுகிறது. அதனால் அவர்கள் எதையும் வாய்விட்டு யாரிடமும் கேட்பதில்லை. நமக்கு ஒரு சந்தோஷம், குரு சேவையில் நாம்களும் பங்கு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி. அங்கே போயிட்டு வந்தவுடனே மனசு லேசாகிடுறது, அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வந்து விடுகிறது. அதுதான் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இதை மனதில் வைத்து கொண்டு சேலம் பக்கம் செல்லுகின்றவர்கள் பெரியவர்களுக்கும் சென்று வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.